वेलकम टू प्रदी बेबी वर्ल्ड इनकी नम्बर चेनल कुछ कॉन्स्टिपेशन अलचिकल् और सूपरान होम रेमडी पाकपर अद्डी फर्स्ट टाइम नम्बर चेनल पाक मरकाम चेनल सब्सक्राइब पड़े बेल बटन प्रेस पड़े आल ऑप्शन सेलेक्ट पड़िड़ अब ना अपलोड पड़े लेटस्ट वीडियो नोटिफिकेशन उड़े वो सो दट नहीं वीडियो मिस्पन पाक मुझे இந்த ஹோம் ரெமடி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நியூ பார்ன் பேபீஸில் இருந்து 6 மாதம் வரை இருக்க பேபீஸ்க்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க பேபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை சரி செய்கிறதுக்கு தனியாக ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கனாலே போதும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. ஸோ அதெல்லாம் என்ன ஃபுட்டுன்றதை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்டிகுலராக 0 to 6 மந்த் வர இருக்க பேபீஸ்க்கு வர கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹோம் ரெமெடியை 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அவங்களுக்கு ரெகுலராக நம்ம அந்த ஃபுட் எல்லாமே கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. சப்போஸ் அவங்களுக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆகியும் உங்கள் குழந்தை மோஷன் போகாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே அவங்க மோஷன் போயிடுவாங்க. பேபிக்கு வர கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை உடனே சரி செய்ய ஹோம் ரெமெடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பெருங்காயத்தூள் தாங்க. இது நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த பெருங்காயத்தூளை என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஹோம் ரெமெடி. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த பெருங்காயத்தூள் பேஸ்ட்டை குழந்தையோட வயிற்றில் தொப்புல சுற்றி தடவி விடுங்க. இந்த பேஸ்ட் நம்ம குழந்தைக்கு அப்ளை பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லேயே பேபியோட வயிற்றில் இருக்க கேஸ்லாம் வெளியே வந்துடும். கேஸ் வெளியே வந்து அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க ஃப்ரீயாக மோஷனும் போயிடுவாங்க. பேபியோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடினே சொல்லலாம். ஏன்னா இந்த ஹோம் ரெமெடி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 4-5 நாள் ஆகியும் உங்கள் குழந்தை மோஷன் போகலைனா நீங்கள் இந்த ஹோம் ரெமெடி அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க வந்து உடனே மோஷன் போயிடுவாங்க. அண்ட் கடைசியாக இன்னொரு விஷயம், 0 to 6 மந்த் இருக்க பேபீஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுன்னா அது கண்டிப்பாக அம்மா சாப்பிட்ற உணவுனால தான் இருக்கும். ஏன்னா பேபீஸ்க்கு நம்ம ஃபுட் எதுவுமே கொடுக்க மாட்டோம், ப்ரெஷ் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த டிப் என்னென்னா, ஃபீடிங் மதர் வந்து நிறைய தண்ணி குடிங்க, அப்போ தான் பேபீஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி ப்ரெஷ் ஃபீடிங் மூலமாக குழந்தைக்கும் போய் சேரும். இதனால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஃபீடிங் மதர் நிறைய தண்ணி குடிக்கிறதுனாலையும் பேபீஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைக்கு ஏற்படுற கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதுபோல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.